வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையிட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருடைய ஃபேவரட்டான பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழியை வச்சு பண்ணும்போது நிறைய பேர் யோசிப்பாங்க, இது வேக லேட் ஆகும்னு. அதனால் இன்றைக்கி குக்கரில் ரொம்பவே ஈஸியாக, குழையாமல், நல்லா உதிரியாக, ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு நாட்டுக்கோழி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1/2 கப் 125 ml தயிர் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். இது கூட 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தயிர் சேர்த்து ஊற வைக்கும்போது நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கலாம். இது கூட எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், இதில் பிரியாணி இலை 2 சேர்த்துடலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 6, ஏலக்காய் 2, மிளகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இதெல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். பிரியாணிக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க, அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட தக்காளி பொடியாக கட் பண்ணி 2 சேர்த்துட்றேன். பச்சை மிளகாய் 2 சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து மசாலா பவுடர் சேர்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்றேன். நம்ம சிக்கனை ஊற வைக்கும்போது மிளகாத்தூள் சேர்த்துருப்போம், அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள்ஸ்பூன். மசாலாவை குறைவான தீயில் வச்சு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். நான் 1 மணி நேரம் சிக்கனை ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சிக்கனை மசாலா 4-5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நாட்டுக்கோழின்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை வேக வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்றேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கரை மூடி 3 விசிலுக்கு வச்சிடலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் நல்லா 90% கிட்ட வெந்துடுச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி, நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கேன், அதனால் 3 கப் தண்ணி சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டோம், அதனால் இப்போ 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு அளவு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு பிரியாணி ரெடியாகி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ குக்கரை மூடி தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்த்துக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நமக்கு தண்ணி கொதிச்சு வரணும். பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்திருக்கேன், 1/2 கிலோங்க. இதை வந்துட்டு நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு பிரியாணி குழையாமல் இருக்கும். மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம அரிசியை ஆல்ரெடி 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அதனால் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி உடஞ்சிரும். இப்போ இதை மூடி போட்டு 1 விசிலுக்கு மிதமான தீயில் வச்சிடலாம். 1 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் போயிருச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா பிரியாணி நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் கூட கொலையெல்லாம் நல்லா உதிரியாக இருக்குது, அடி பிடிக்கவும் இல்லைங்க, கரெக்டாக இருக்குது. பிரியாணி பண்ணும்போது தண்ணி அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. அதே மாதிரி எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே தண்ணி அளவும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கரெக்டாக பிரியாணி உதிரியாக கொலையாமல் வரும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உதிரியாக குலையாமல் சூப்பராக பிரியாணி வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.